Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா வீட்டில் எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், இந்த மஷ்ரூம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள். மஷ்ரூமை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வறுத்தரைக்க ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு நாட்டு தக்காளி, மூணு முந்திரி பருப்பு, இது கூடவே சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, தேவையான ஆயில், கீ, சால்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்ப்போம். அடுப்பில் கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம வறுத்தரைக்க ஒரு வெங்காயம், ரெண்டு நாட்டு தக்காளி, மூணு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் இது வதங்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் சூடானதுக்கப்புறம் கீ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு எடுத்த சோம்பு, பட்டை, கிராம்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த இஞ்சி பூண்டு ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவுடைய ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலாவுடைய ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். மஷ்ரூமில் ஏற்கனவே தண்ணி ஊறும், மஷ்ரூம் சீக்கிரமாகவும் வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்ல ஸ்மெல் வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த மஷ்ரூம் மசாலா ரைஸ், புலாவ், நான், ரோட்டிஸ், இட்லி, தோசா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.